ஐந்தகரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றுணை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோஹர. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புதியுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே சார் நீங்கள் சொன்ன இந்த ஆன்மீக தகவல், இப்போ எது செய்யப்படாது எது செய்யலாங்கிற ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது சார். நீங்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்வி தினம் தினம் ஆன்மீக கேள்வி நான் எங்கள் குழந்தைகள்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூடியூப்பில் கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து நம்ம போடுறோம். அதுமாதிரி அடுத்த நாள் வந்து நாங்கள் செக் பண்ணுறோம், நீங்கள் வந்து கரெக்டாக அந்த விஷயத்தை சொல்லும்போது நாங்கள் நேற்று சொன்னது சரியாக இருக்கா அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துக்குறோம் சார். இந்த மாதிரி நிறையா பேர் இதை பற்றி கமெண்ட்ஸ் வந்து சொல்லும் பொழுது அதில் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியாகிறது. ஜோதிட சாஸ்திரங்கள், பிரஷ்ன சாஸ்திரங்கள், இது போன்ற பல்வேறு சாஸ்திரங்கள் நம்மக்கிட்ட இருந்துட்டுருக்கு. இந்த சாஸ்திரங்களில் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நிறையா பேருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இப்போ நம்மளுடைய மாணவர்கள் எல்லா இடங்கள்லேயும் ஜோதிட சாஸ்திரங்கள் பார்த்துட்டுருக்காங்க. இது போன்று நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதாக நேற்று நான் கேட்ட கேள்விக்குண்டான பதில். 18 சித்தர்களில் இடைக்கால சித்தருடைய பிறந்த நட்சத்திரம் புரட்டாசி திருவாதிரை. இன்னைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, போகருடைய திரு நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக கொண்டாடப்படுறது, எந்த மாதம் எந்த நட்சத்திரம், இதற்கு இன்னைக்கு உண்டான கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதுக்கு உண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி. ஒரு ரெண்டு ஃபேமிலி இருந்து தான் அந்த ஊரே அந்த ஃபேமிலியை பார்த்து ரொம்ப பெருமிதமாக கொண்டாடிட்டுருக்கும். என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எப்போவுமே ரொம்ப ஒற்றுமையாக இருந்துருப்பார். ஒருத்தர் பார்த்துட்டேன்னா டாம் தூம்னு செலவு பண்ணுவார், இன்னொருத்தர் செலவே பண்ண மாட்டார். இந்த செலவு பண்ணுறவர் எப்பவுமே பார்த்துட்டேன்னா 4 பேர்த்த கூடவே சுற்றிட்டு அதாக்கும் இதாக்குன்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டு பண்ணிகிட்டே இருப்பார். இப்படி ஒரு காலகட்டத்தில் பண்ணுறதுலாம் அந்த ஊரில் வந்து ஒரு பெரிய ஒரு சீற்றம் வருது, ஒரு இயற்கை சீற்றம் வருது. சீற்றம் வந்தபொழுது கிராமமே கஷ்டப்பட்டுருக்கா, என்ன பண்ணுறேன்னு தெரியல, பணமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த நிறையா தாம் தூன்னு செலவு பண்ணுறவா வீட்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் நிற்கிறார். உடனே அவர் அப்படியே பார்த்து நின்றுட்டுருக்கார். பக்கத்து வீட்டுக்கார் வெளில வருவார், ஐயோ அவர் வீட்டுக்கு போய் ஒருத்தர் கூட நிற்காதீங்க, இப்போ அவன் 10 பிசாவை கொடுக்க மாட்டான், நல்ல காலத்திலே கொடுக்கல, எப்போ கெட்ட காலத்தில் கொடுக்க போகிறான் அப்படின்னு சொன்னோடனே இப்படியே பேசின்னு இருக்க ஒரு 4 பேர் வந்தாலாம். வந்து அந்த பெருமையாக செலவு பண்ணுறவர் வீட்டுக்கு முன்னாடி நின்று, நீ தர்மமெல்லாம் அப்புறம் கொடுக்கலாம், முதல்ல நீ வந்து வாங்கின கடனுக்கு வட்டியை கொடுன்னு கத்தினாலாம். என்னடா அது, வாங்கின கடனுக்கு வட்டியை கொடுக்கவ, ஏன்ப்பா நீ அதை பண்ணுறேன் இதை பண்ணுறன்னு சொல்லிவிட்டு உன்னோட பேர் வரத்துக்காகவும் புகழ் வரத்துக்காகவும் நீ கடனை வாங்கி செலவு பண்ணுற, இப்போ எங்களுக்கு காசு தர மாட்டேங்கிற, எத்தனை நாள் இந்த மாதிரி காசு தர மாட்டேங்கிற, கொடுப்பா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டோன்னா அத்தனை பேர் அட்டாடே இந்த மனுஷன் என்னடா அது, செலவு வந்து கடன் வாங்கி செலவு பண்ணியிருக்காருன்னு தோணித்தான். அந்த ஊரே கஷ்டத்தில் வாடின்னு இருக்க அப்போ சொல்கிறாரா, ஐயா அது தெரியாமல் பண்ணிட்டேன், கையில் காசு கிடையாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னோடய சொத்து வச்சு விட்டேன், அதை வச்சு விட்டேன், இதை வச்சுட்டேன், தாம் தூம்னு செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் உடனே இந்த நபர் பக்கத்தில் இருந்த நபர் ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு, இங்கே வாங்க இந்த கஷ்டத்துக்கு உங்களால் என்னால் என்ன பண்ண முடியுமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த கஷ்ட காலத்தில் தாம் சேவித்து வைத்த ஒரு பகுதியிலிருந்து அதாவது கொஞ்சம் காசை எடுத்து அதை அரிசியாக வாங்கி எல்லாத்துக்கும் தானம் பண்ணாராம். அப்போ தான் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டது. ஆஹா, காசு வருதேன்னு சொல்லிட்டு செலவு பண்ணிவிட்டோம்னா கஷ்ட காலத்தில் காசு இல்லாமல் போகும், என்னப்பா அது, இது இந்த காலகட்டத்துக்கு ஏற்றாற் போல இந்த குட்டி ஸ்டோரி அமைஞ்சிருக்கேன்னு நினைக்காதீங்க, உண்மைதான். அதனால் பணம் வரும்போது பணத்தை ரொம்ப அழகாக சேமிக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா தேவைப்படக்கூடிய விஷயங்கள். அதனால் என்றைக்குமே டாம் தூம்னு செலவு பண்ணுறதோட சேமித்து வைக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும், பின்னாட்களில் எப்போவுமே நமக்கு உதவிகரமாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைய தினத்துக்குண்டான இந்த குட்டி ஸ்டோரி பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 27/9/2020 சார்வரி வருஷம், புரட்டாசி மாதம், 11 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவோணம், மகரராசி. இன்றைய திதி ஏகாதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், திருவாதிரை, புனர்பூசம், மிதுனராசி. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்னைக்கு சர்வ ஏகாதசி, திருவோண விரதம், யார் யார் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுறோம், காஞ்சி மகாபிரிவர் சொல்லுவார், ஏகாதசி விரதம் இருந்தால் போதும், ஏகாதசி இன்னைக்கு மகாவிஷ்ணுவுக்கு 2 துளசியை போட்டு அந்த துளசியை பிரார்த்தனை பண்ணிட்டாலே போதும், நினச்ச காரியங்கள்லாம் சித்தி அடையும், வெற்றி அடையும்,
அதேபோன்ற அந்த காரியத்தில் எடுத்த விஷயங்கள்லாம் அனுகூல்யத்தை தரும்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஏகாதசி அன்னைக்கு யார் ஒருவர் விரதம் இருக்காரோ அவளுக்கு சர்வதோஷ நிவர்த்தின்னு சொல்லுவா. பெருமாளுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கக்கூடியதாக இருந்திருக்கும். இன்றைய தினத்தில் அந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரேங்கிற நாமத்தை சொல்லுங்கோ கேளுங்கோ, அதுவே ஒரு பெரிய புண்ணியம்னு சொல்லுவாள். இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, சார் இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு சொன்னேன், இன்னைக்கு நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு சொன்னேன், பெருமாளை கும்பிட சொன்னேன், எல்லாம் சரி, எங்க ராசிக்கு எப்படி இருக்கு இதோ பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களை எடுத்த காரியத்துல எடுத்த மாதிரி செவ்வனே அந்த காரியத்தை வெற்றிகரமா முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்திருக்கும். படிப்பு விஷயத்திலே கவனமாக செயல்படக்கூடியதாக இருக்கும். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றவாளுக்கு அந்த இன்டர்வியூல சக்சஸ் கூடி வரக்கூடியதா இருக்கும். பேச்சு திறமையை வளர்த்துப்பேன், லாங்குவேஜ் ஸ்கில்ஸை நிறைய தெரிஞ்சுப்பேன், அதே மாதிரி நிறைய வெளி உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம், அதை சம்பாதிச்சு சேர்த்து வச்சோம்னா நிச்சயம் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில காரியங்களில் தடங்களான விஷயங்களை திருப்பி எடுத்து முயற்சி பண்ணுவீங்க, அந்த காரியத்தில் அமோக பலன் உண்டு. எங்கேயாவது ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும்போது ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் மனசில் தோணிடுது அப்படின்னு சொன்னால் சரி அது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு உட்காந்துப்பேன். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, முதற் முதற் கடவுள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, காரிய வெற்றி காரிய அனுகூல்யம் நடக்கும். நடக்காதுன்னு நடக்காதுன்னு நினச்ச காரியம், அந்த நடக்காதுன்னு நினச்ச காரியங்கள்லேருந்து மாறி வரக்கூடியதாக இருந்துருப்பில்ல. அப்பா நாலஞ்சு நாளாக இந்த பிரச்சனைகள் தீர்ந்துதேன்னு சொல்லி சந்தோஷப்படுது. குடும்பத்தில் யாராவது பேசினான்னா கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிறது நல்லது. விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். குழந்தைகள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். கூட மாட சேர்ந்து விளையாடுறது, அவள் வயசுக்கு போய் அவள் கூட விளையாடுவேள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிரம்புறோன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, சில நேரங்கள் பிறரை பார்த்தேன்னா நீங்கள் சாப்பிட்டேலா ஏதாவது வேணுமான்னு கேட்பேன். அவளுக்கு ஏதாவது பணிவடைகள் செய்யணும்னு ஆசைப்படுவேன். அவளுக்கு உடம்பு நன்னா இருக்கான்னு கேட்பேன். சரி, இதெல்லாம் சரி, உங்கள் ஆரோக்கியத்தில் எப்போ நீங்கள் கவனம் செலுத்த போகிறீங்க, அதனால் நிச்சயமாக உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். யோகா, தியானம், எக்ஸசைஸ் போன்ற விஷயங்களை எடுத்து பண்ணிங்கிறது ரொம்ப நல்லது. கவிஞராக இருந்துட்டு இருக்கிறவா, புலவராக இருந்துட்டு இருக்கவா, எழுத்து ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டு இருக்கவா, சினிமா சம்பந்தமான துறைகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு புதிய படைப்புகள் படைக்கணும்னு நினச்சிட்டு இருக்குவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிரம்புறவன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நேரில் சில விஷயங்களை நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த யோசனை தன்மைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய மைண்டினுடைய ஸ்ட்ரென்த்தை கெடுத்து விடும்னு பெரிய பெரிய விஞ்ஞானிகளும் அறிஞர்களும் சொல்கிறாங்க. பிகாஸ் யோசிக்கிறது பிரெயின் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ ஒரு நொடிக்கு எத்தனையோ ஆயிரம் எத்தனையோ லட்ச விதமான விஷயங்களை யோசிக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆனாலும் நம்ம உடம்புக்கு அது இருக்கா, நரம்புக்கு அது இருக்கா, ரத்தத்துக்கு அது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டேன்னா நம்மளுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து அது இருக்குது. அந்த மாதிரி இந்த மைண்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மைண்டு ஸ்ட்ரென்த்தை ரொம்ப நெகட்டிவ் விஷயங்களை பற்றி சிந்திக்காதீங்க. நடந்ததே நினச்சி என்ன பிரயோஜனம், இவா எனக்கு மரியாதை கொடுக்கல, இவா இப்படி நினைக்கிறா அப்படி நினைக்கிறேன், இந்த வீட்டில் பிடிக்கலை, அது எல்லாமே அந்த தாட்ஸாக இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் அப்படி கிடையாது, உங்களுடைய ராசியின் தன்மை அப்படி கிடையாது. ஆனால் இப்போ அப்படி மாறின்னு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதிலிருந்து மாறுபட்டு வரணும். திங்கிங் ப்ராசஸிங்கை மாற்றணும், தாட் ப்ராசஸிங்கை மாற்றணும், ஜெயிக்கணும், வெற்றி பெறணும். வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன யார் என்ன சொன்னான்னு இப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பேன். அவளுடைய கோபத்துக்கு நான் ஆளாக மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு செயல்பட்டு பாருங்களேன், வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிப்பீங்க, அந்த ஆரம்பிக்கக்கூடிய பிஸ்னஸில் டென்ஷன் இருக்கும். என்றைக்குமே எந்த இடத்துல பணம் வரதோ அந்த இடத்துல டென்ஷன் இருக்கிறது தானே. ஆனாலும் உங்களுக்கு வரவுகள் கூடி வரக்கூடியதாக, சகோதர சகோதரிகிட்ட உட்காந்து நிம்மதியாக பேசுங்க. ஏன்னா இன்றைக்குமே பார்த்துட்டேன்னா அந்த ரத்தபந்தத்துக்கிட்ட நீங்கள் பேசினீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு மன திருப்தியாகும். கடகராசி என்பர்களுக்கு பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு வெற்றிகள் கூடி வர, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, தாமதமாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவீங்க, அப்புறம் பார்த்துக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டேனால என்னடா அது அப்படின்னு
பக்கத்துல இருக்கிறவா உங்க கூட இருக்கிறவா சிந்திப்பா. ஏன்னா எல்லா காரியத்திலையும் உடனே பண்ணக்கூடியவா இன்னைக்கு மட்டும் என்னடா இப்படி யோசிக்கிறாளேன்னு யோசிப்பான். அந்த மாதிரி மனசுல வேண்டாம்னு தோணுனா அதை காரணம் பற்றாலும் நீங்க அந்த ஸ்கெடியூலை மாத்திடுவேன். இப்படி யோசிச்சு 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 புதிய கார் வாங்குறது, புதிய ஏதான பொருட்கள் வாங்குறது, கம்ப்யூட்டர் வாங்குறது, லேப்டாப் வாங்குறது, செல்ஃபோன் வாங்குறது அப்படிங்கிற ஒரு ஆசைகள் மனசில் தோணும், அதை போய் வாங்கிவிடுவார், அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த தினத்தில் வீட்டில் இருந்து ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அனுகூல்யம் தேடிவோம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிற மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, புதிய புதிய பிஸ்னஸ் எல்லாம் மனசில் தோணும், எதை பண்ணணும் எதை பண்ணப்படாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்துட்டுருக்கு. பண வரவுகளை பற்றி ரொம்ப கவனமாக யோசிப்பார். என்ன பண்ணினா சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். ஆடிட்டராக இருந்துட்டுருக்கோம், ஆடிட்டிங்காக படிச்சுட்டுருக்குறவா, அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்குறோம், டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோம், அதுக்கெல்லாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கு. என் குழந்தை பரீட்சையில் பாஸ் பண்ணிவிட்டான் போதும் சார், இவன் வந்து நன்னா படிச்சுட்டா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும், பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். எல்லா தடைகளும் எல்லா மனுஷனுக்கும் எல்லா நேரங்களும் வரதான் செய்யும். அதையும் தாண்டி வரும்பொழுது அந்த தடையை மீறும்போது அனுபவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாடமாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறைவே இல்லை மனைவி, கந்தன் உண்டு கவலை இல்லை மனைவி, முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, சில விஷயத்தை மனசில் யோசிச்சுட்டு இருந்தோம், பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அரண்டவருக்கு இருண்டதெல்லாம் பேணிச்சுட்டுவோம். ஒரு இருட்டுக்குள்ளே போன உடனே அப்படியே மனசு பதட்ட பட்ட 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 பட்டன்னு அடிச்சுக்கிட்டுச்சுன்னா நம்ம கை கால் அப்படிங்கிற ஒரு சக்தி அந்த இடத்துல போயிடும். மனசு பலமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உடம்பு வடிமை வந்துடும். மனோபலம் கூடுறதுக்கு என்ன பண்ணணும், உடம்புக்கு கைக்கு வேணுன்னா எக்ஸசைஸ் பண்ணி விடலாம். அடுத்தது பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் மனசுக்கு என்ன பண்ணுறது, அது என்ன எக்ஸசைஸ் பண்ண தீரும், வேறு ஒன்றும் கிடையாது. மனசில் தைரியத்தை வளர்த்துக்கிறதுக்கு, பயத்தை போக்குறதுக்கு இந்த தியானத்தை உள்ளே கொண்டு வரணும். நிறையா விஷயத்தை தெரிஞ்சுட்டோன்னா பயம் என்பது போயிடும். நிறையா நபர்கள்ட்ட பழக்கம் வச்சுட்டோம்னா பயம் என்பது போயிடும். இதுதான் நம்ம மனசுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராக்டிஸ். அதை தான் நீங்கள் ஆன்மீகத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா அந்த பதறாத காரியம் செதறாதுங்க மாதிரி எதற்கும் கவலைப்படாதீங்க, வெற்றி உண்டு, இதுவும் கடந்து போயிடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிற மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, ஒரு விஷயத்தில் என்னமோ ஒன்று நமக்கும் இன்னொருத்தருக்கும் ஆகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னமோன்னு நம்ம எல்லாம் பேசுவோம், ஆனால் நம்மளுடைய திங்கிங்க்கும் அவளுக்கும் ஆகிறதே கிடையாது, வேற ஒன்றும் இல்லை. நட்சத்திர ரீதியோ ராசி ரீதியாவோ சூட் ஆகாமல் இருக்கலாம். எப்போ பேசுனா என்ன சார் சண்டை வர்றது, வந்துட்டு போகிறது, அதில் ஒரு 4 விஷயம் உடஞ்சு அதுக்கப்புறம் திருப்பி கூடுவேன் இல்லையா, அந்த மாதிரி இன்றைய தினத்தில் சொந்த பந்தத்துக்கிட்டே பேசுங்க. அது நிறையா பேச வேண்டாம், கம்மியாகவும் பேச வேண்டாம், எது பேசணுமோ அதை பேசுங்க, மதிப்பு மரியாதையாக வாட்ட கொடுங்க. அதே சமயத்தில் நண்பர்கள்ட்ட பேசுங்க, வியாபாரிகள்கிட்ட பேசுங்க, நிறையா நபர்களை சந்திக்க, தெரிந்தவங்க மட்டும் தெரிந்தால் போதும் என்று நினைக்காதீங்க, பல பேர்த்துக்கிட்ட பேசுங்க. உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை வாட்ட சொல்லுங்கள், அவாட்ட இருக்க விஷயத்தை இங்கே எடுத்துக்கோங்க. இப்படி கேதர் பண்ணி நிறையா விஷயங்களை நம்மளுடைய எண்ணங்கள்லையும் மனதிலையும் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ளே எந்த இடத்துலையும் எந்த விதத்துலையும் பார்த்துட்டோம்னா கவலையே கிடையாது. கிராமத்துலலாம் இருந்துருக்கோம், ஒரு துண்டு எடுத்து டப்புன்னு உதறி அவள் பாட்டுக்கு போய் ஒரு 4 கடையில் உட்காந்து பேசின்னு இருப்பாள். மனசில் ஏதோ படுது அவள் பேசின்னு இருப்பாள், இருட்டானா அவள் அவள் வீட்டுக்குள்ளே போயிடுவான். அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா நிம்மதியாக உறங்குவாள். இன்றைக்கி எத்தனை பேருக்கு தூக்கம் வர்றதில்லை, எத்தனை பேருக்கு கவலைகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நிறையா விஷயங்கள்லாம் தாண்டி வரணும். அதற்குண்டான சில முயற்சிகள் தான் நமக்கு வேணும். அதை விருச்சிகராசி என்பர்கள் இன்றைக்கி எடுத்துகிட்டா சக்ஸஸ் ஆகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டானது விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களை, வரவுகள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள், நிறையா விஷயங்களில் வியாபார நுணுக்கங்கள் எடுத்துக்கிறதுக்கு, இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படியாக்கும் அப்படியாகும், நிறையா நபர்களை சந்திக்கிறது எல்லாம் சரி சார், கடைசியில் எங்கே உட்காந்து பேசணுமோ அந்த இடத்தோட முடிஞ்சது, அடுத்த ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆகலை, அடுத்தது நடக்கலை, ஏன்னா அடுத்தது நம்ம போகலை. அதுக்குன்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அதை இன்னும் அவங்கக்கிட்ட நிறைய எதிர்பார்த்து அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் உங்களுடைய இன்புட் கொடுத்தலனா அது சாலிட்டாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த மாதிரி தனுர்ராசி என்பர்களுக்கு நிறையா காரியங்கள் நன்மையாக அமையக்கூடியதாக இருந்திருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. நிறைய சம்பாத்திய யோகங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். தொழில் கல்வி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1
என பல வர்ணன வழிபாட்டுக்குண்டான தெய்வம். குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, அப்பப்ப நிறைய சிந்தனைகள் மனசுல தோணும். பிறருக்கு சொல்றதுன்னா நம்ம ஒரு மணி நேரம் பேசுவோம்டா, இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும், அந்த ஐடியா இந்த ஐடியா. நமக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுனா நாலு தடவை சிந்திப்போம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசனைகள்ல இருந்துட்டு இருக்கும். நிறைய காரியங்கள்ல யோசனை, ரொம்ப யோசிச்ச காரியத்தை செயல்படுத்த வேண்டாம், அதை அப்படியே விட்டுடுவோம், திருப்பி கொஞ்ச நேரத்துல அது சரியாயிடும். அந்த மாதிரி இன்றைய தினத்துல சில விஷயங்களை உழப்பி யோசிச்சு இதை பண்ணும் அதை பண்ணோன்னு அப்படி யோசிக்காதீங்க. கொஞ்ச நேரம் விட்டோம்னா அது சாதாரணமாக உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லா விஷயங்களையும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு புஸ்தகத்தை படிப்பில், லாங்குவேஜ் ஸ்கில் படிப்பில், யோகா கற்றுப்பில், டான்ஸ் கற்றுப்பில், பாட்டு கற்றுப்பில், அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுப்பில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேல். இவா இந்த மாதிரி தொழில் பண்ணால் நல்லா இருக்குமேனு யோசிப்பேர். அதை நீங்கள் முயற்சி பண்ணி அவட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா உங்களுடைய பேச்சவ வாழ்க்கையில் வெற்றியை தரும். இந்த மாதிரி நிறையா பேருக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள் அவளுக்கு மன திருப்தியும் வெற்றியும் தரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடிய ஒரு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். எது நடக்காது நடக்காது நடக்காதுன்னு சொல்கிறாலும் அதை நீங்கள் போய் அந்த காரியத்தை நடத்திட்டு வந்துடுது. பெயர் புகழ் அந்த திக்கட்டும் பரவக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு நல்ல காரியத்தை மனசில் சிந்திச்சுருப்பில் நண்பர் மூலமாக அந்த காரியத்தை நடந்துவிடும். பண வரவுகள் கூடி வரும். புதிய பிஸ்னஸ் ஒன்று மனசில் எடுப்பேன், புதிய விஷயங்கள் ஒன்று மனசில் எடுப்பேன், நல்லா லாபகரமாக ஓடின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய பிரச்சனைகள் வரும், யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. பொலிட்டிக்கலில் இருந்துருக்க வாளுக்கு பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். சில விஷயம் நான் படித்தது வேற ஆனால் வேலை செய்கிறது வேறேன்னு வருத்தப்பட்டுருந்த வாளுக்கு இந்த வேலையில் உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்கள், நிறைய வரவுகள் ஒரு பக்கம் இருக்க, செலவுகள் இருந்துருக்கும். பாப்பா பாப்பாப்பா, செலவுகள் இருக்க என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டுருப்போம். வரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள், என்ன தேவையோ அந்த தேவைக்குண்டான ஃபில் அந்த இடத்துல ஏற்படக்கூடியதாக இருக்கும். தெய்வ வழிபாடு, நண்பர்களை சந்திக்கிறது, விடாமுயற்சி, பிரயாணம் போன்ற விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு சட்டுன்னு யாட்டியாக ஏதாவது பேசிட்டு கோவப்பட்டுட்டு அப்படின்னு சொன்னால் திருப்பி சாந்தமாக நார்மலாக பேசப்படாது அப்படின்னு யோசித்து பேசி இன்றைய தினத்தில் சில முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில ஆட்கள் கோவப்பட்டு பேசினா ஏதேனும் சட்டுன்னு சில மாற்றங்களோடு யோசித்தா அதை மாறி சிந்திச்சு இது இப்படி கிடையாது அப்படி கிடையாதுன்னு யோசிப்பு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்து ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா மனசில் குழப்பங்களை வைத்து கொள்ளலாமா, அதாவது மனசில் போட்டு குழப்பங்களை வச்சு பண்ணிக்கலாமா அப்படின்னு நம்ம கேள்வியாக ஒருத்தருங்க கேட்டிருக்காங்க. எதனால் இந்த மாதிரி மனசில் குழப்பங்கள் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக எண்ணங்களுக்குண்டான அதிபதி சந்திரன் தாங்க. சந்திரன் தான் உங்கள் ஜாதகத்தில் எண்ணங்கள். இந்த சந்திரன் வந்து சூரியனின் மையமாகவோ சூரியனின் ஆதிக்கமோ சூரியனின் தன்மைகளோ அந்த சந்திரனுக்கு வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் எண்ணங்களில் கௌரவம், பதவி, வசதி, அதே போன்று பார்த்துட்டோம்னா மதிப்பு, மரியாதை, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நிறைய யோசிக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்துட்டோம்னா சந்திரன் சந்திரனுடைய ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னு சொன்னால், அதாவது டெய்லி சந்திரன் வந்து ஒரு நட்சத்திரத்தை நிற்கும், அதே மாதிரி உங்கள் ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும் பாருங்கள், அந்த நட்சத்திரத்தின் அதிபதி அந்த சந்திரன் கூட எந்தெந்த கிரகங்கள் இருக்குது, சந்திரனை எந்த கிரகங்கள் பார்வையிடுது, சந்திரன் எந்த பாவத்தை பார்வையிடுது, இதுதான் நான் அதை சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ சந்திரன் சந்திரனுடைய ஆதிக்கத்தை கொண்டிருந்தது அப்படின்னு சொன்னால் எண்ணங்களில் டுவெல் மைண்ட், மல்டிபிள் திங்கிங், இதெல்லாம் ஏற்படும். அடுத்து கொஞ்சம் அப்படி மாதிரி செவ்வாய் கூட சம்மந்தப்பட்டு கொடுத்து அப்படின்னா கோபம் அதிகரிக்கும், சட்டு 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 சட்டுன்னு கோபம் வரும். அவங்களுடைய மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு கோபத்தை பயன்படுத்துவாங்க. புதன் கூட சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன், புதன் கூட அதாவது புதனுடைய ஆதிக்கம் நிறைஞ்சது, ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுவாள், ரொம்ப நகைச்சுவையாக பேசுவாள், அந்த காரியத்தை ரொம்ப அழகாக டேக்கிள் பண்ணுவாள். எந்த காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்குண்டான எண்ணங்களை அவரை மற்றவா வந்து பெரிய ஆட்களாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்க பண்ணிடுவாங்க. குரு சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஆன்மீகம், சொற்பொழிவு, பேச்சு, அவங்களுக்கு எது தெரியாதோ அந்த டாபிக் எடுத்து பேசுவாங்க. இது குரு ஒரு விஷயத்தை அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அதே போன்று சுக்கரன் சம்மந்தப்பட்டு எடுத்துன்னு வைங்களேன், ரொம்ப ரசனையாக ரசமாக பேசுவாள்,
அழகாக பேசுவா. பிறரை கவரக்கூடிய அளவுக்கு அவள் பேசுதல் அவளுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடியதாக இருக்கும். பண விஷயத்தில் குறிக்கோளாக இருந்துருப்பாங்க, பொருள் விஷயத்தில் குறிக்கோளாக இருந்துருப்பாங்க. அதே போன்ற சனி சம்மந்தப்பட்டு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நெகட்டிவ் பாசிட்டிவ் இந்த ரெண்டையுமே பார்த்து தேர்ந்தெடுத்து பேசி அவளுக்குள்ள என்ன குழப்பத்தில் இருக்காளோ அந்த குழப்பத்தை விட்டு வேறு குழப்பத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாள். ஐயோ நான் எதையோ யோசிக்க வந்து இப்போ இதுக்கு பயந்துன்னு இருக்கனே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யோசிச்சுட்டு இருப்பாள். ராகு கூட சம்மந்தப்படுத்திட்டால் ஒரு மிரட்டுதலாகவே பேசுவாள் பிறரை, அதாவது எப்பவுமே ஒரு வார்ன் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருப்பாள். கேது கூட சம்மந்தப்பட்டதுனா ஞானமாக பேசி அவள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்த்து அதுக்கு உண்டான ஆன்மீக விடையை அழகாக கொடுப்பார்கள். இல்லைன்னா அவங்கக்கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லை யாருக்கு இது சக்ஸஸ் யாருக்கு சக்ஸஸ் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை ரொம்ப அழகாக பேசுவான். பாருங்கள், உங்கள் ஹாரஸ்கோப்லேயே அந்த சந்திரனை மையமாக வச்சு தான் தெளிவு குழப்பம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வருது. இதை நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும், ஏன்னா நமக்கு நிறையா தெரியறது கிடையாது. ஆக ஒரு விஷயத்தை நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம், குழம்பின்ண்டே இருந்தோம். ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரம் சுற்றி அழுக்கு இருக்குது, அந்த அழுக்கு மேலே மேலே புதிய நல்ல மினரல்ஸ் இருக்கக்கூடிய தண்ணியோ இல்லை அற்புதமான ஒரு சத்துள்ள ஒரு ஜூஸையோ அதில் ஊற்றுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அழுக்கு என்ன பண்ணும், அந்த அற்புத சக்தியாக இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸையோ இல்லைன்னா ஜூஸ் சத்தான ஜூஸையோ அது தன்னுடைய வசப்படுத்தி விடும் இல்லையா. இந்த மாதிரி மனசுக்குள்ள நிறைய விஷயத்தை வாழ்க்கையில் நடந்தது இவங்க அவங்க எதையும் பொறுக்க முடியாத சில காரியத்தை எது இல்லை அதை மட்டும் திங்க் பண்ணுறது அதெல்லாம் விட்டுடுங்களேன். எது பிரச்சனை அந்த பிரச்சனையை மட்டும் திங்க் பண்ணுறது அதெல்லாம் விட்டுடுங்க. எது எது நிறைவுன்னு பார்க்க ஆரம்பிங்க, எது எது சக்ஸஸ்ன்னு பார்க்க ஆரம்பிங்க. உங்கள் சந்திரன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த குழப்பத்தில் இருக்கீங்களா, அது என்ன கிரகம் நான் சொல்லிவிட்டேன், உங்களுக்கு கோபம் அதிகமாக வர்றதா இல்லை பிறரை வான் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிற இல்லை உட்காந்துட்டு நிறைய யோசிக்கிறல, அப்போ அந்த சந்திரனை ஜாதகத்தில் பாருங்கள், அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர் பாருங்கள், அதுக்கு என்ன கிரகமோ அந்த கிரகத்துக்குண்டான பிராயச்சித்தம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கும், நிறைய யோசிக்காதீங்க, பாசிட்டிவ் திங்ஸை நிறையா சிந்திங்க, நல்ல அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அவங்க நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள மாற்றத்தை கொடுங்க, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு உதவி செஞ்சு பாருங்கள், நல்ல முன்னேற்றங்கள். ஆக மனசில் குழப்பம் இல்லாத இருக்கிறதுக்கு, மனசில் வருத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, மனசில் நிறைய தாக்கங்கள் நிறைஞ்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா, இதுதான் காரணம். மீண்டும் நாளைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசத்தை சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ் வேல்முருகன் முருகனுக்கு கரகர உரம். நன்றி.